நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு கடல் பயணத்தை என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம உலுவ மீன் பிடிச்சிருக்கோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறது முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க, பட்டாசுகளை பார்த்து பாதுகாப்பாக வெடிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். வழக்கமாக நம்ம பவளப்பாறை பகுதியில் தான் வலையை போடுவோம் மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த முறை பார்த்திங்கன்னா கிளிசை மீன் நிறையா கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதனால் கிளிசை மீனுக்காக நம்ம வலை போட்டோம். அப்போ நமக்கு ஒரு உளுவ மீன் ஒன்று கிடச்சிது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உளுவ மீனே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வகையான உளுவ மீன்கள் இருக்குது. அதில் ஒரு வகை உளுவ மீன் தான் நமக்கு கிடச்சிது, அதை தான் பார்க்கலாம். இப்போ அந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிய வகை மீன். இதெல்லாம் ரொம்ப ஆழ்கடலில் தான் இது வாழக்கூடிய மீன். இது பெரும்பாலுமே வந்து வலைங்களுக்கு சரி, இது மாதிரி இழுவை பொடுங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரியதுன்னு தான் சொல்லலாம். இந்த மீனோட இந்த உள்பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கள, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திமிலைன்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் இது இருக்குது. இதோடய மேல் பரப்பெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோடய தோல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இதுக்கெல்லாம் செதிலே கிடையாது. அது இல்லாமல் முதுகு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கண் இருக்கிற பக்கமும் அந்த முதுகில் தலைக்கு மேலே இருக்கிற சின்ன சின்ன முள் மாதிரி இருக்குது. அது முள் இல்லை, கல் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம போட்டில் இப்போ நம்ம இழுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மரத்தில் இருக்கிற அந்த பெயிண்ட்டெல்லாம் அப்படியே உரித்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த முதுகு பக்கத்தில் அங்கங்கே நீல கலராக தெரியுது பாருங்கள். அந்த முதுகு பக்கம் மட்டும்தான் அந்த முள் இருக்குது, முதுகு பக்கத்தில் அந்த தலையிலும் இருக்குது. அது முள் மாதிரி இல்லை, சின்ன சின்ன கல் மாதிரி அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கூர்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கையிலெலாம் குத்தக்கூடிய வாய்ப்பெலாம் அதிகமாக இல்லை, ஆனால் கையை கிழிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூர்மையாக தான் இருக்கும் போல இருக்குது. இந்த ஓரம்லாம் ரொம்ப சொர சொரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மற்ற இடங்களெல்லாம் எந்த ஒரு எதுவுமே இல்லை, அந்த முதுகுகளையும் அந்த தலையிலையும் மட்டும்தான் இருக்குது. இந்த மீனுக்கு பேர் நம்ம நாகப்பட்டினம் பகுதியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொட்டை உளுவை அப்படின்னு சொல்லுவோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மான் உளுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அது கொஞ்சம் சந்தன கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு அதோட முகம் வந்து வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெரும்பாலும் அந்த இழுவ பொடுங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வலைக்குள்ளே அது சப்போஸ் வந்தது அப்படின்னா அது நம்ம மீன் தங்குற அந்த மடியை நேராகவே மோதி கிழிச்சிட்டு போயிடும். எதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறேன்னா அந்த மீனை மோதி கிழிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த மீன் வலை கிழிச்ச இடத்தடம் எப்படி இருக்குன்னா வீ மாதிரியே தான் இருக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த மீன் தான் அது நம்ம வலையை கிழிச்சிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த போட்டில் உள்ள அந்த பெயிண்ட்லாம் வருடி எடுத்துகிட்டு வந்தது பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் எடுக்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கல் மாதிரி இருக்குது. அதோட மேலே இருக்கிற அந்த முள்ளுன்னு சொன்னது அந்த முன்பகுதியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன் வந்து வலையை வந்து முட்டி கிழிக்க முடியாது. சப்போஸ் அந்த மேல் பரத்தில் இருக்கிற அந்த முள் மாட்டி கிழித்தா மட்டும்தான், அதனால தான் அந்த மீன் நமக்கு வந்து வலையில் மாட்டிடுச்சு. முன்பக்கம் இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். அந்த நான் மான் உளுவை அப்படின்னு சொன்னது அதுதான் உள்ளதிலே மீன் இந்த உளுவை வகை மீன்களே அதிக விலை போகக்கூடியது. அந்த முன்பக்கம் மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த முகத்துலேருந்து கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கூட நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இதுதான் முன்னாடி இந்த தரையிலலாம் தேய்ச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வலையை கிழிக்கிற அளவுக்கு இதுக்கு அந்த கூர்மை இல்லை முகத்தில், அதனால தான் இது நமக்கு கிடைச்சிது. இந்த மீன் ரொம்ப ரொம்ப சொர சொரன்னு இருக்குது. அந்த முள் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுவாகவும் இருக்குது. எப்படி இருக்குங்க பாருங்கள். அந்த வால் பகுதியிலலாம் அந்த அளவுக்கு வலு இல்லை, சாதாரண மீன்களுக்குள்ள மாதிரி தான் இருக்குது. இந்த சுறா மீன் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த முதுகிலிருந்து அந்த தலைப்பக்கம்தான் ரொம்ப ரொம்ப வலுவாகவே இருக்குது. அந்த இடம்லாம் அந்த முதுகில் இருக்கிற முள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா லேசாக கூட வந்து அழுத்தி பார்த்தா அழுந்தவே மாட்டுது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கல் மாதிரி இருக்குது. இந்த முதுகு பக்கம் ஒரு பெரிய எலும்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது இந்த இடம். நமக்கு கிடைச்ச இந்த மீன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70-80 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது பெரும்பாலான இதோட விலை அதிகமாக இது போகாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 2000-3000 தான் இதோடய விலையை போகும். ஏன்னா இந்த வகையான மீன்கள் அதிகமாக விலை போகாது. நான் அந்த மான் உளுன்னு சொன்னேன்ல அதுதான் இதே அளவுக்கு ஒரு 70-80 கிலோ இருந்தது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20,000-25,000 வரைக்கும் போகும். அது நல்ல விலை போகக்கூடிய மீன் அது. எப்போயாவது நமக்கு அந்த மான் உளுவை இது மாதிரி அதிர்ஷ்டவசமாக நமக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து
வீடியோ பதிவு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், அந்த உடம்புல இருக்கிற அந்த புள்ளிக்கு முதற்கொண்டு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். தலை மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் சாம்பல் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதுவே வந்து சந்தன கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட உடம்பு, அந்த மான் உழுவை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனில். இந்த மீனோட மறுபக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் மீன் உயிரோடு தான் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். மீனோட மறுபக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதுகு பக்கம் இருக்கிற அந்த முள் அந்த ஐஸ் பொட்டி மூடியில் பட்டு எந்த அளவுக்கு ஐஸ் பொட்டி மூடியே தூக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு அது ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம அதில் அடுத்துக்கிட்டு அதை நம்ம தூக்கும்போது அந்த ஐஸ் பொட்டி மூடியவே தூக்குது. இது மாதிரி இருக்கும்போது இந்த பைப்பர்லாம் அதை நம்ம போட்டு நம்ம அந்த மீனை இழுத்தோம் அப்படின்னா பைப்பர்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட முள். இந்த மீனோட வாய்ப்பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. இது மாதிரி ஆழ்கடலில் இருக்கிற மீன்களுக்கு பார்த்திங்கன்னா பல் வந்து அந்த சுறா மீனுக்கு உள்ள மாதிரி மேலும் கீழே அடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏற்கனவே ஒரு தூண்டிலில் வந்து மாட்டி அறுந்துட்டு வந்திருக்கு. ஆழ்கடலுக்கு போகிறவங்க தூண்டிலுக்கு இறை போட்டு இது மாதிரி பெரிய மீன்கள் பிடிக்கிறது இறை போட்டிருப்பாங்க. அதில் அந்த தூண்டிலில் இது மாட்டி அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கு. ஒரு தூண்டி இருக்குது பாருங்கள் இந்த ஓரத்தில். அதோடய பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா திருக்கை மீனுக்கு இருக்கும் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள், பல் வந்து கூர்மையெல்லாம் இல்லை, அது வந்து கல் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சொர சொரன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதோடய வாய் வந்து கொஞ்சம் வளைவளைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு தூண்டிலுக்கு என்ன மாதிரி இறை போடுவாங்க அப்படின்னா இந்த பெரிய வகை மீன்கள் தான் இதுக்கு போடுவாங்க. இல்லைன்னா முளியன்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா, அது புளிச்சை கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன்களுக்கு வந்து தனியாக தூண்டில் போட்டு உயிரோடே பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி மீன்கள் பிடிக்கிறதுக்கு உயிரோடே அதை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த உயிரோடு இருக்கிற மீன்கள் மாட்டி இது மாதிரி தூண்டில் மாட்டி போட்டாங்க அப்படின்னா இது மாதிரி பெரிய வகை மீன்கள் அதிகமாக அதில் கிடைக்கும். அதிகமானு சொல்ல முடியாது, ஒரு 4-3 இந்த மாதிரி ஒரு மீன்கள் வந்தாலே அது போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போடுவாங்க. இந்த மீன் வந்து அந்தளவுக்கு விலை இருக்காது. ஆனால் இதுலேயே பார்த்திங்கன்னா சுறா மீன்கள் சமயத்தில் அவங்களுக்கு கிடைக்கும், அது நல்ல விலை போகும். இது மயில் மீன் அது மாதிரி பெரிய வகை மீன்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஆழ்கடலுக்கு போவாங்க. அந்த உயிர் மீன் இறையை எடுத்துகிட்டு போவாங்க, பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வகையான அந்த சுறா மீன் அப்புறம் அந்த உளுவை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதனால் ஒரு நல்ல விலைக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட சிராம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிராம்புனா அதோட ரெக்கை இருக்குல்ல மேல் பக்கம், அந்த வால் பக்கமெல்லாம் இருக்கிற அந்த ரெக்கை தான் விலை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அது விலை போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மீன் நல்ல விலைக்கு போகுது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த மீன் அதிக விலைக்கு போகாது, ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இது அந்தளவுக்கு அதிக விலைக்கு போகாது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த சுறா அப்புறம் அந்த மான் உழுவின்னு சொல்லக்கூடிய அந்த மீன்கள்லாம் ஒரு நல்ல விலைக்கு போகும். நமக்கு கிடைச்ச இது கிடைச்சதுக்கு பதிலாக அது கிடைச்சிருந்தனா ஓரளவுக்கு நமக்கு நல்ல விலை கிடைச்சிருக்கலாம் இந்த மீனுக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இது 3 பேர் சேர்ந்து தூக்க முடியல, அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது இந்த மீன். இப்போ இந்த மீனை வந்து நம்ம பாக்ஸ்க்குள்ளே இறக்க போகிறோம், எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இந்த மீன்லேயே பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டு தலைப்பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே தெரியுது அந்த தலையில் எலும்புலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் தலைப்பக்கம் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நல்லா வெயிட்டு இருக்கும். அந்த பக்கம் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். இப்போ தூக்க முடியல, தூக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் பாக்ஸு அந்த மூடி ஓரமாக ஐஸ் பாக்ஸ் ஓரத்தில் நம்ம இடிச்சிட்டு வெளியே வரலை. இப்போது தலையை நம்ம உள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வாழை பிடிச்சி நம்ம உள்ளே இறக்கிடலாம். இப்போ நம்ம மேலேருந்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா தலை கீழே பிடிச்சி அப்படின்னா திட்டுன்னு உள்ளே போய் விழுந்துடும். அப்போ உள்ளே இருக்கிற கேன் ஏதாவது உடஞ்சிரும். அது இல்லாமல் உள்ளே போய் விழுவும்போது அந்த முதுகு பக்கத்தில் இருக்கிற முள் ஏதாவது ஒரு ஓரத்தில் எதாவது பட்டுது அப்படின்னா அந்த இடத்த அப்படியே பேர்த்து எடுத்துடும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ உள்ளேருந்து தலையை ஒரு பக்கமாக நம்ம அந்த மண்டுவை மாட்டி நம்ம உள்ளேருந்து நம்ம தலையை இழுக்க போகிறோம். அதே மாதிரி வால் பக்கம் நம்ம பிடிச்சி தான் நம்ம அதை இறக்க போகிறோம். எப்படி இறக்குறோம்னு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான நமக்கு கிடைக்கிற அரிய வகை மீன்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி.
வணக்கம்.